தமிழ்நாடு மின்சார வாரியம் உலர் சாம்பல் செங்கல் உற்பத்தியாளர்களுக்கு அனன் மின் நிலையத்திலிருந்து வழங்கப்படும் 20 விழுக்காடு சாம்பலை நிறுத்தி வைத்துள்ளதால் தமிழகம் முழுவதும் சுமார் 1000 உலர் சாம்பல் செங்கல் உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் அதை நம்பியுள்ள 10000 மேற்பட்ட தொழிலாளர் வாழ்வாதாரம் உலர் சாம்பல் செங்கல் உற்பத்தியாளர்கள் குற்றம் சாற்று. தூத்துக்குடியில் உலர் சாம்பல் செங்கல் உற்பத்தியாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் சரவணன் கூறுகையில், தமிழகத்தில் அனல் மின் நிலையங்களிலிருந்து உலர் சாம்பல் செங்கல் தயாரிக்க உலர் சாம்பல் 20 விழுக்காடு உலர் சாம்பல் செங்கலை உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இதை மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சக உத்தரவை அடுத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் நிறுத்தியுள்ளது. இதற்கு எதிராக தமிழ்நாடு உலர் சாம்பல் செங்கல் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் டெல்லியில் உள்ள தேசிய பசுமை நீர் பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதில் கடந்த 7/12/2022 அன்று தமிழ்நாடு மின்சார வாரிய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. எனவே தமிழ்நாடு மின்சார வாரியம் உடனடியாக அனல் மின் நிலையங்களிலிருந்து உலர் சாம்பல் செங்கல் உற்பத்தியாளருக்கு உலர் சாம்பலை வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். உலர் சாம்பல் செங்கல் வழங்கப்படாததால் தமிழகம் முழுவதும் 1000 மேற்பட்ட உலர் சாம்பல் செங்கல் உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் இதை நம்பியுள்ள 10000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலர் சாம்பல் செங்கல் உற்பத்தியாளர் எல்லாருக்கும் சாம்பல் வந்து விநியோகம் செய்வதை தமிழ்நாடு மின்சார வாரியம் தடுத்து நிறுத்தியுள்ளது. இது எதற்காக என்று என்றால், மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனப்பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவின் பேரில் 31/12/2021 வழங்கிய உத்தரவின் நோட்டிஃபிகேஷனை மீறி மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் என்பவர் உலர் சாம்பல் 20% கொடுத்த உலர் சாம்பல் எல்லாத்தையும் இஆக்ஷனில் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டதுனால தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உற்பத்தியாளர்களுக்கும் உலர் சாம்பல் விநியோகம் செய்வதை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். இதை எதிர்த்து தற்போது மினிஸ்ட்ரி ஆஃப் பவரை எதிர்த்து மத்திய நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் நியூடெல்லியில் எங்களோட சங்கத்தின் சார்பாக வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் கடந்த 7/12/2022 அனைத்து எம்ஓபி ஆர்டர்களையும் கேன்சல் செய்து மீண்டும் அனைத்து உலர் சாம்பல் உற்பத்தி செய்யும் அனல் மின் நிலையங்கள் அனைத்தும் 20% உலர் சாம்பல் செங்கல் உற்பத்தியாளர்களுக்கு தங்கு தடை என்ற உலர் சாம்பலை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்றையும் இன்ஜெக்ஷன் வழங்கியுள்ளது. இப்போது வழங்கப்படாத வந்து கடந்த 9 மாத காலமாக மூடப்பட்டுள்ள நிறுவனங்கள் சுமார் 1000 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. இதில் உற்பத்தியாளர்கள் வந்து வேலையாட்கள் சுமார் 10000 பேர் வேலை இழந்து ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்கிறார். இதை உடனே தமிழக அரசும் மின்சார வாரியம் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த தொழிலை மீட்டெடுத்து உயிர்ப்பித்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.